தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இது யாருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், 2020 யூஜி நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. எல்லாருமே இதை வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு, அதாவது மார்ச் 27 அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லி ஏற்கனவே என்டிஏ சார்பாக அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க ஆஸ் பர் ஷெடியூல் படி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா இன்சிடெண்ட் நிறைய நடந்ததுக்கப்புறம் நமக்கு நாடு முழுவதும் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 14 வரைக்கும். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, நாளைக்கு அதாவது மார்ச் 27 வந்து நம்மளால் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிவிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ விட ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. அதனால் நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை, அட்மிட் கார்டு நாளைக்கு கிடையாது அப்படின்னு தெளிவாக நமக்கு இதில் தெரியுது. ஸோ அடுத்ததாக நமக்கு இன்னொரு க்வெஸ்சன் வரும், சார் அப்போ எக்ஸாம் ஏதாவது தள்ளி போகுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் 14 அப்புறம் தான் வந்து இதை வேலிட் பண்ணிவிட்டு எப்போ வந்து அட்மிட் கார்டு கொடுக்குறான்னு சொல்லி டேட்டை அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அடுத்த கேள்வி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே 3 நமக்கு நீட் எக்ஸாம் நடக்கும். ஸோ இது நடக்குமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் நமக்கு கணக்கு இருக்குது இப்போதைக்கு பார்க்கும்பொழுது. ஆனால் இந்த 1 மந்த்துக்குள்ளே வந்து இந்த இப்போ இருக்கிற அசாதாரண சூழ்நிலை கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஸ்லோவாக தான் ஒன்று ரெக்யூர் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. அதனால் ரெகுலர் ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்கோ இதெல்லாமே கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதை தான் எவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஆர் அந்த மூத்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3 நடைபெற இருக்கிற NEET 2020 தேர்வும் வந்து ஒத்தி வைக்கப்படுவது குறித்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம், குடும்ப நலத்துறை அமைச்சகம் இவங்க எல்லாருக்கிட்டமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. ஒரு ஆய்வு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த ஆய்வின் முடிவில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு மே 3 எக்ஸாம் நடக்குதா இல்லையான்னு தெரியப்படுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். இது எப்படி பார்த்தாலும் சீக்கிரமாக நமக்கு இந்த ஏப்ரல் 14 கண்டிப்பாக இதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு முக்கியமான விஷயம். இதை தவிர மீதமுள்ளம் இருக்கிற அனைத்து தேர்வுகளும், அதாவது சிபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும், நியோஸ் எக்ஸாமு, சிஐஎஸ்சிஇ இந்த போர்டு எக்ஸாம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 20 தான் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையும் ஏற்கனவே போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ஜேஇ மெயினும் வந்து ஏற்கனவே போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போதைக்கு என்னென்னா, எந்த ஒரு எக்ஸாமும் போட்டித் தேர்வுகள் எதுவுமே நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து நமக்கு இந்த லாக்டவுன் பீரியடான ஏப்ரல் 14 அப்புறம் தான் எந்த முடிவாக தெரிய வரும். இப்போதைக்கு அட்மிட் கார்டு நாளைக்கு கிடையாது, நீட் எக்ஸாமு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற செய்தி. ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.